என்ன கட்ட வரல் பெருசா இருக்கு? ஓ, புத கண்ணாடியில பாத்தனும். ட்ரிபிள் ஃபோர். என்ன ட்ரிபிள் ஃபோர்? என்ன அங்க ஆராய்ச்சி? அந்த கமிஷனரை கொலை பண்ணானே குற்றவாளி, அவனை துப்பு தொலைக்கிட்டு இருக்கேன். துப்பாரியும் சிங்கா? என்ன துப்பாரியும் சிங்கி? தங்க பதக்கம் நமக்கு கிடைக்குங்கிறீங்க? ஏன் இப்படி சொல்ற? அந்த தங்க பதக்கத்தை வாங்கி உன் கழுத்துல மாட்டாம வர போறது இல்ல. இது பெரியம்மா மேல சத்தியம். பெரியம்மா மேல சத்தியமா? எல்லாரும் அம்மா மேல சத்தியம் பண்றாங்க, நான் பெரியம்மா மேல சத்தியம் பண்ணேன். ஒரு வித்தியாசம் தானே? நீங்க என்னதான் சத்தியம் பண்ணாலும் குற்றவாளிய நம்ம கண்டுபிடிக்க போறது இல்ல. என்ன இப்படி சொல்ற? என்னன்னாங்க, மூணு நாளா ஒரே இடத்துல ஒரே செவத்துல குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்ங்கறேன். இங்கதான் என் பாயிண்ட் நீ புரிஞ்சுக்கல. உலகம் உருண்ட, அந்த குற்றவாளி சுத்தி 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 கடைசியில என் காலடியில டயர்டா வந்து விழுவான். அந்த மைனரை பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளா சொல்லல? வா, ஃபாலோ பண்ணுவோம். சிங்கி, சிங்கா, இந்த மைனரை ஃபாலோ பண்ணா நமக்கு துப்பு கிடைக்கும் நினைக்கிறேன். ஃபாலோ மீ. எஸ், ஃபாலோயிங். இதுவரைக்கும் ரோட்ல தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தான், வீட்டுக்குள்ளே போய் சைட் அடிக்க போறான், விடக்கூடாது. ஆமா, சரியான கேஸ் மாட்டிக்கிச்சு. ஃபாலோ மீ. மேடம், இந்த பொம்மையை நீங்க லைக் பண்ணதா பார்த்தேன். அதான் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. தோண்டே காதலுங்கிற பேர்ல கரடி விடுறான், அதை வாங்காதீங்க. என்ன இங்க வந்து கத்துக்கிட்டு? ஆமா, யார் நீங்க? கரடி. இந்த நாட்டுல எங்கெங்க அநியாயங்கள் நடக்குதோ அங்கே எல்லாம் தட்டி கேட்க நாங்கள் வருவோம். ஐ ஆம் துப்பரியும் சிங்காம் ட்ரிபிள் ஃபைவ். அது சிகரெட் பேர் வச்ச? என்ன கேட்டதான் அந்த சிகரெட்டுக்கே பேர் வச்சாங்க. ஐ ஆம் துப்பரியும் சிங்கி ட்ரிபிள் ஃபோர். கமிஷனர் கொண்டானே அந்த கொலகாரனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக ஏன் பின்னாடி ஏன் சுத்துறீங்க? பாயிண்ட் நம்பர் ஒன், கொலை குற்றவாளிகளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, பொம்பளைகளுக்கு பின்னாலே அறிவாங்க. இது யாராச்சும் கண்டுபிடிச்ச உண்மை. பாயிண்ட் நம்பர் டூ, இந்த மைனர் கடந்த 35 நிமிஷமா உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கார். பாயிண்ட் நம்பர் த்ரீ, நீங்க வாங்க வேண்டிய கரடி பொம்மைய இவர் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து அழிச்சு வைக்கிறாரு. சோ இந்த மூணு பாயிண்டையும் ஜாயிண்ட் போட்டு பாக்கும்போது என்ன தெரியுது? ஜாயிண்ட் ஆயிருச்சுன்னு தெரியுது. இவர் தான் குற்றவாளின்னு தெரியுது. மேடம், அது மட்டும் இல்ல, இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? இந்த பொம்மையை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பாரு. இது நம்ம சிரிப்பாச்சே, சரி வச்சுக்கிட்டோம். மேடம், இதுதான் சாக்குன்னு உங்க தோல்ல கை போடுவான். ஏமாந்தா உங்களை கட்டியும் பிடிப்பான். ஐயோ, கொஞ்சம் அசந்திங்க, உங்களுக்கு கிஸ்ஸும் கொடுப்பான். எப்படி இந்த துப்பரியும் சிங்கத்தின் கணக்கு? தங்க பதக்கம் நமக்குத்தான். வா ஸ்டேஷனுக்கு, நீங்க வாங்க உள்ள. வா ஸ்டேஷனுக்கு, நீங்க வாங்க உள்ள. என்னமா, யாரோ ஒருத்தர் உள்ள கூப்பிடுற, அதுக்குள்ள மயங்கிட்டியா? பொண்டாட்டி புருஷன் கிட்ட மயங்காம வேற யாருக்கிட்ட மயங்க? ஓ மை காட். பொண்டாட்டி புருஷனா? என்ன சொல்றாங்க? ஒரே குழப்பமா இருக்க. நான் இவருக்கு பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? நான் இவ புருஷன். நீங்க அவங்களுக்கு புருஷன்னா உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? நாத்தனார் வேணும். திஸ் இஸ் கரெக்ட். யோ, பொண்டாட்டிங்கிறல்ல பயா. ஆனா ஒரு பாயிண்ட் இடிக்குது. எங்க இடிக்குது? இங்க இடிக்குது. சும்மா யாராவது பொண்டாட்டிய புருஷன் ரோட்ல வச்சு சைட் அடிப்பானா? எங்க புடிச்சம் பாத்தியா? இங்க பிடிக்காதீங்க. என்ன சொல்றீங்க? இந்த பாரியா, பொண்டாட்டிய வீட்ல சைட் அடிக்கிறத விட ரோட்ல சைட் அடிக்கிறதுல மஜாவே இருக்கு பயா. எப்படி நம்ம பாயிண்ட்? இப்ப என்ன நடக்க போகுது பாரு. நான்
சூப்பரான் ஜெயில் சூப்பரான் மறந்துட்டியா? அது எப்படி சார் மறக்க முடியும்? நீயும் ஜக்கும் கூட்டாளியாமே சார். அது வந்து எனக்கு தெரியும், நீயும் ஜக்கும் கூட்டாளிதான். நீ உள்ள வந்த அவன் வெளியே போயிட்டான், நாளைக்கு அவன் உள்ள வருவான், நீ வெளியே போயிடுவேன். இப்படித்தான் நடக்க போகுது. இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எழுச்ச வாயன நடந்தது என்னன்னா, ஜக்கு வேணும்னு என்கிட்ட தகராறு பண்ணிட்டு அவன் வெளியே தப்பிச்சு போயிட்டான். அது எப்படி நான் நம்புறது? இங்க என்ன நடந்ததுன்னு டீடைல்ஸா விலாவரியா சொல்லணும் சார். என்னால விளக்கமா சொல்ல முடியாது, எப்படி நடந்துச்சுன்னு செஞ்சு காட்டுறேன். வாங்க வாங்க சார். இப்ப நீங்க தான் நானு. நானு தப்பிச்சுட்டு போனே ஜக்கு, அவன் என்னைய ஆள மாத்திர சார். விலாவாரியா சொல்ல வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? மேல ஏறி வெள்ளை அடிக்கிறீங்க. என்ன என்னைய வெள்ளை அடிக்க சொல்ற? ஐ அம் தி ஆபீசர். தெரியும் சார், நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க தான் நானு. அன்னைக்கு நான் இப்படிதான் மேல ஏறி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இதுல ஏற சொல்றியா? ஆமா. ராத்திரி பூரா நைட் டூட்டி, இப்ப இதுல ஏற சொல்ற? ஏற. இப்ப என்ன நடக்குது பாரு. பாருங்க அம்மா. என்னையா என்னையா கவுத்துட்டேன் சார். விளாவாரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு நான் இப்படிதான் கவுந்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். குத்து விடுங்க சார். நான் இப்ப ஓடி போக போறேன், நீங்க அங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அன்னைக்கு ஜக்கு இப்படிதான் ஓடுனா, நான் இப்படிதான் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஓடு, நான் வேடிக்கை பாக்குறேன். என்னையா ஏன் நீல மேல போற? இப்படிதான் சார் ஜக்கு மேல வந்தா. அப்ப சரி, நெக்ஸ்ட். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன நடக்க போகுது? இப்ப கீழே குதிக்க போற. ஏன் ஜக்கு இப்படிதான் கீழே குதிச்சா? அப்ப குதிச்சிடு. டாடா. இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்க வேலை போக போகுது சார். உங்களை மாதிரி ஒரு இழிச்சவன் நான் பார்த்ததே இல்ல சார் என் லைஃப்ல. வாட் இஸ் சார்? இந்த கைதியை தப்பிச்சுட்டு போயிட்டான் சார். எப்படியா தப்பிச்சு போனா? அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு நான் செஞ்சு காட்டட்டுமா சார்? செஞ்சு காமியே. இத புடிங்க. இப்படி ஒவ்வொருத்தனா ஓடிட்டா, கடைசியில ஜெயிலுக்குள்ள நான். ஐயோ பார் தென்மொழி பார், என் இதயத்தை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க. இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, காதலிக்கும் வரை உண்ணாவிரதம். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறது இல்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறது இல்ல. இது என் தாய் மேலானை. கொஞ்சம் கருணை காட்டு அலெக். இதோ பார், படிக்க தெரியுமா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. யூ மறுபடியும் அலெக், இதோ பார். இதுவும் அதேதான், படிக்கட்டுமா? என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும். இப்ப உரிக்கிறேன் பார். பார் என்னடா அது, பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பாக்குறியா? எஸ் நான் பைத்தியம், காதல் பைத்தியம், தென்மொழி பைத்தியம், ஓ பைத்தியம். தென்மொழி, காதலை கண்ணால சொன்னா ஆயிரத்துல ஒன்னாயிடுவேன், கடிதத்துல சொன்னா நூத்துல ஒன்னாயிடுவேன், வாயால சொன்னா பத்துல ஒன்னாயிடுவேன், கட்டி பிடிச்சு சொன்னா காமகன் ஆயிடுவேன், கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன். அதனால தான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன். குல விளக்கே, குடும்ப விளக்கே, குத்து விளக்கே, வலது காலை எடுத்து வைத்து வா, வா குடும்பத்தை ஆரம்பிப்போம் வா. இவனை பிடிக்கலாம். யோ ஏன் என்ன பிடிக்கிறீங்க? இந்த பைத்தியத்தை பிடிச்சி உள்ள போடுங்களா? அண்ணாச்சி நான் பைத்தியம் இல்ல, சத்தியமா நான் பைத்தியம் இல்ல. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது? ஏத்துக்கல வண்டியில. ஸ்டாப், யூ ஆர் அன் அரெஸ்ட். எதுக்குயா? பொண்ணு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அன்னைக்கு என்னடானா, நடு ரோட்ல ஒரு பொண்ணை தாவடிச்ச. யாருன்னு கேட்டா என் பொண்டாட்டி, எங்களுக்கே காது குத்துன. இப்ப என்னடானா, கிளப்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க. உன்னை இப்படியே விட்டா பாப்புலர் ஆகி இந்த நாட்டையே பிடிச்சிருவேன். யோ குறகாரன் தப்பிச்சுட்டு வர, அவனை பிடிக்காம என்னைய அரெஸ்ட் பண்றீங்க? அதுக்கு பேரு தான் சிஐடி. சரியான லூஸா இருக்கேயா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே தெரியுதே. பாத்தீங்களா? யோ ஐ அம் நாட் லூஸ், யுவர் ஃபாதர் லூஸ், யுவர் மதர் லூஸ், டோட்டலி இந்த வேர்ல்ட் இஸ் லூஸ். யோ மன்னிக்கணும், எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. சிங்கி சிங்கா, நான் ஹிந்தியா பேசுனேன். தெலுங்கு தானே பேசுனீங்க? உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பேசுனே புரியல. நான் பேசுனது கன்னடம். கமான ஜாவிஸ்க்கு வரோம். வாங்க. நாங்க உன்னை தானே பிடிக்க வந்தோம்.